Hi friends, welcome to our channel Fish Doctor India. இந்த வீடியோ மூலமா நான் உங்கள்கிட்ட ஒரு சிறிய துயர சம்பவத்தை ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்ன துயர சம்பவம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கஸ்டமர் அவர் ஃப்ளவரா நடக்கிறவர் தான். அவரோட ஃப்ளவரான் வந்து இன்னைக்கு இறந்துருச்சு. அது இறந்தது என்ன விஷயம்னா, சில குறைபாடுகள் நடந்திருக்கு அந்த ப்ராசஸில். அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது என்ன பிரச்சனை, என்னால் அந்த மீன் இறந்தது, அது வராமல் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து மீன் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஹாபியிஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் தான் மீன் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப நாளைக்கு தொடர முடியும். அது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கஸ்டமர் வந்து அவரோட ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷுக்கு ஒரு ப்ராப்ளம்னு எங்களை காண்டாக்ட் பண்ணாது. அந்த ஃபிஷ்ஷில் வந்து இருந்த ரெண்டு பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பாப்பை, அதாவது கண் ஒரு பக்கம் பிரிங்கி இருந்தது. ரெண்டாவது அந்த மீனோடைய பேலன்ஸு ஸ்லிப்பாக இருந்தது, அதாவது அதால் ஸ்ட்ரைட்டாக நீந்த முடியல, அப்படியே பிரண்டு பிரண்டு தான் நீந்திட்டு இருந்தது. அதோட வயிற்று பகுதியில் வந்து ஒரு விதமான வீக்கம் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் இருந்தது. அந்த மீனோட உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டப்பட்டையாக அந்த கோடு கூட இருந்தது. அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மீனோட ஒரு பக்க கண் வந்து கொஞ்சம் வீங்கி இருந்து அதுலேருந்து லைட்டாக பஸ் வர்றதுக்கான ஒரு அறிகுறி இருந்தது. கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து அவரோட ஃபிஷ்ஷுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டேல தான் இருந்ததா. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் ஃபிஷ் சாப்பிடாமல் இருந்திருக்கு, ஆனால் ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக சுற்றிட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரே நாளில் வந்து அதிகமாயிருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் மெடிசன் கேட்டார். நாங்கள் வந்து 6-in-1 CL மெடிசன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணோம். கஸ்டமர் அதுக்குள்ள அமௌண்ட்டை எங்களோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. மெடிசனாக அனுப்புறதுக்கான ரெடி எல்லாம் பண்ணியாச்சு. இந்த விஷயம் நடந்தது காலையில். இப்போ அரௌண்ட் ஒரு 10 மணியை போல மறுபடியும் கஸ்டமர் ஃபோன் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை வந்து டேங்க்கு கீழே படுத்துருச்சு அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணப்போ டைம் வந்து 6 மணி, அது ரெண்டாவது கால் பண்ணப்போ டைம் வந்து 10 மணி. அதாவது மெடிசனே இன்னும் அனுப்ப ஆரம்பிக்கல. மெடிசன் கண்டிப்பாக அவரோட பிளேஸ்க்கு போனால் மினிமம் எங்கள் பிளேஸ்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 12 மணி நேரம் ஆகும். ஸோ காலைல 6 மணிக்கு பண்ணார், 10 மணிக்கு என்ன ஆயிடுச்சு, மீன் படுத்துருச்சு. வாட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேனலோட ஃபர்ஸ்ட் எய்ட் வீடியோ பார்த்துட்டு 25% வாட்டர் லெவலில் வச்சு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டு இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து இது நடந்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் கொரியர் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மெடிசன்ஸ்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு 12 மணி டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் கஸ்டமர்லேருந்து ஃபோன் வந்தது, அந்த பேஷண்ட் டேட்டு. ஓகேயா, காலையில் 6 மணிக்கு கண்ணு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை இருந்தது. 10 மணிக்கு மீன் படுத்தது, 12 மணிக்கு மீன் இறந்துருச்சு. இவ்வளவுதான் அந்த மீன் வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு. இந்த விஷயத்தை நான் எதுக்கு உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து எங்களை டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஒரு மெடிசன்ஸ்க்கோ காண்டாக்ட் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த டைத்தில் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதாவது மருந்தே இன்னும் போகல, அதுக்குள்ளே மீன் இறந்து போச்சுன்னா அந்த மீனோடைய எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா? அதனால் எப்போதுமே ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்ளம் வர்றத வந்து முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கான நாலேஜை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் இந்த விஷயத்த நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஃபிஷ்ஷுங்கிறது வளர்க்கவே முடியும். இந்த ஒரு மீனுக்கு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்கா வரலையா, இது எதனால் வந்திருக்குங்கிற கணிக்கிற அளவுக்காவது உங்களுக்கு நாலேஜ் அப்டேட் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ மூலமாக அதை சொல்ல வந்த விஷயமும் அதுதான். உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து முன்கூட்டியே அறியறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தீர்க்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை நம்ம முத்த விட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனோம்னா கண்டிப்பாக கஷ்டம். அந்த ஃபிஷ் படுத்தது நல்ல, அந்த படுத்த ஃபிஷ்ஷோட வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு அப்டேட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்காக இருக்கட்டுமே அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் போடுறேன். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்கான மெடிசன்ஸ் வந்து அது எங்கள் மெடிசன்ஸோ இல்லை எந்த மெடிசன்ஸோ எந்த மெடிசனாக இருந்தாலும் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல மெடிசனுக்காக ரஷ் பண்ணிங்கன்னா எந்த ஃபிஷ்ஷையுமே காப்பாற்ற முடியாது. அது வந்து 100% உண்மை. அது இம்போர்ட்டடாக இருந்தாலும் சரி, இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற மெடிசனாக இருந்தாலும் சரி, ரொம்பவே கஷ்டம். மீன் வியாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கங்க. மீன் வளர்க்குறதுங்கிறது ஈஸி ஆகணும் அப்படின்னா மீனை பற்றி நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இது இருந்தால் தான் மீனை பற்றி கண்டிப்பாக வளர்க்க முடியும். இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். மீன் மீன் ஒரு சின்ன கிளாஸ் டேங்க்லேயோ இல்லை சின்ன சிமெண்ட் டேங்க்லேயோ தான் வளர்க்குறீங்க. அதுக்கு வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. நிறைய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா மீனுக்குமே இது போதும். அந்த எங்கள்கிட்ட வர்ற கேஸ் வந்து ஃப்ளவரானுங்கிறதுனால ஃப்ளவரானை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஃப்ளவரானு மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அது நீங்கள் வளர்க்குற கப்பியாக கூட இருக்கலாம், இல்லை பேரட் கூட வரலாம், எந்த ஃபிஷ்ஷுக்கு வேணாலும் வரலாம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த ஒரு சின்ன மெசேஜ் வந்து உங்கள்கிட்ட
கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். தொடர்ந்து சேனல் உள்ள வீடியோஸை பாருங்கள், இல்லை நல்ல சேனல் பாருங்கள், உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கங்க. நாலேஜ் அப்டேட் பண்ணால் தான் மீன் கண்டிப்பாக வளர்க்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ், பை.